எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க டிநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. இந்த படத்துல தான் கொஞ்சம் அது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, இந்த ஃபீல் நல்லா இருக்கு. அப்படி போடல, பாக்க பாக்க அண்டர்டேக்கர் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்கன்னு போட்டிருந்தேன். உள்ளார என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. இல்ல, மேபி எதனால குவைட்டா இருக்கான்னு சொல்லிட்டு அவ ரொம்ப போய் தேவையில்லாம சண்டை போடுற டைப் எல்லாம் கிடையாது. பொதுவா ஒரு லவ் படத்துல இருந்து நம்மளோட டேக்அவேவா என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த லவ் அந்த எமோஷன்ஸ் தான் இருக்கும். இதுல நிறைய ஆன்சர்ஸ் இருக்கும், உங்களோட லைஃப்கான ஆன்சர்ஸ் நிறைய இருக்கும். அப்படின்னு நான் பண்ண ஈவன் ப்ரோக்கன் ஸ்கிரிப்டா இருந்தாலுமே நான் பண்ணணும்னு பண்ணும்போது என்ன முடிவு எடுத்தனோ அந்த முடிவு எனக்கு கரெக்டா தான் இருந்த மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச பிராவோ, என் ஃப்ரெண்ட் பிராவோ எப்படி இருக்கானோ வெளியே அப்படிதான் உள்ளார இருக்கான். கலக்கல் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜே கார்த்திக். இப்ப நம்ம கூட நவம்பர் 24 நம்ம எல்லாத்தையுமே ஜோவா சந்திக்க போற ரியோ ராஜ் நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காரு. ஹலோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் பிரதர். ஹலோ, ஹாய் 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 ஹாய். ஓகே ரியோ, ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட என்ன கேட்க ஆசைப்படுறேன்னா, இப்போ சினி இண்டஸ்ட்ரியில உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கா? அப்படி செட்டில் ஆகலை நான் இன்னும் நிறைய பண்ணணும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றதுலாம் இருக்கு. ஸோ அந்த பொசிஷன்ன்றது சாட்டிஸ்ஃபைடா இருக்கா அப்படின்னு கேட்டா, யா சாட்டிஸ்ஃபைட், ஐம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட். இன்னொரு விஷயம், இப்போ 24th ரிலீஸ் ஆகுது. இப்போ இருக்கக்கூடிய சினாரியோவில் ஒரு படத்துக்கு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா ரிலீஸ் ஆகுறது பெரிய இஷ்யூவாக இருக்கு. நீங்களே ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, பிளான் பண்ணி பண்ணோம் படத்துக்கு, லைக் ப்ரெஷர் போட்டாங்க, ரிவ்யூவர்ஸ் ரிவ்யூ பண்ணாங்க, பட் ரிலீஸ் டைம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அந்த ரிலீஸ் டைம் ஸ்ட்ரெஸ் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அது பயங்கரமான ஒரு ஆன்சைட்டி தான், பட் ஐ எம் என்ஜாயிங் இட் ஆக்சுவலி. ஓகே, இந்த படத்துக்கு இருக்க ஆன்சைட்டி வந்து இதுக்கு முன்னாடிலாம் இருந்ததா அப்படின்னா ஆக்சுவலாக இல்லை. ஸோ இந்த படத்தில் தான் கொஞ்சம் அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, இந்த ஃபீல் நல்லா இருக்கு. ஓகே ஜோ, ட்ரெய்லர் பார்க்கும்போது ஓப்பனிங்கில் உன்னை தவிர எந்த பொண்ணுகிட்டையும் நான் நெருங்கி இருந்தாங்கிறீங்க, கட் பண்ணால் இன்னொரு பொண்ணை ஹக் பண்ணுறீங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த ஒன்லைன் ஹீரோக்கு கரண்ட் ஒரு லவர் இருக்காங்க, பாஸ்ட் ஒரு லவர் இருக்காங்க. இதை வச்சு இல்லை கமெண்ட் செக்ஷனில் படிச்சிங்களா? ஆக்சுவலாக நிறைய பேர் ஹிருத்யம் கம்பேர் பண்ணுறாங்க, சில்னு ஒரு காதல் கம்பேர் பண்ணுறாங்க, இது மாதிரி நிறைய படங்களை கம்பேர் பண்ணுறாங்க. இந்த படம் லைக் இந்த மாதிரியான படங்கள்லேருந்து என்ன ஒரு யூனிக்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது லவ் படம் தானே, ஸோ ஆப்வியஸாக இன்னும் பெரிய ஹிட்டான லவ் படத்தோட, ஐ மீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச லவ் ஸ்டோரி இருக்க படங்களை வந்து கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவலாக ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் ட்ரை பண்ணதும் அதுதான், அந்த மாதிரி ஒரு படம், ஐ மீன் அந்த வரிசையில் ஒரு படமாக இது இருக்கணும் அப்படின்றத நாங்கள் ட்ரை பண்ணது. பட் அதை தாண்டி இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பொதுவாக ஒரு லவ் படத்துலேருந்து நம்மளோட டேக்அவேவாக என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த லவ் அந்த எமோஷன்ஸ் தான் இருக்கும். இதில் நிறைய ஆன்சர்ஸ் இருக்கும், உங்களோட லைஃப்கான ஆன்சர்ஸ் நிறையா இருக்கும். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளார இருக்குது, நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்கு. ஸோ உள்ள வரும்போது உங்களுக்கு நிறைய டேக்அவே இருக்கும், உங்களோட லைஃபுக்கான ஆன்சர். ரொம்ப நாளாக ஒரு கொஸ்டின்குள்ளார நீங்கள் சுற்றிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த படத்துலேருந்து வெளியே வரும்போது அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு கொடுத்து அனுப்பும். ஃபீல் குட் மூவியாக இருக்கும். 100% 100%. இப்போ ரெண்டு ஃபீமேல் லீட்ஸ் ப்ளஸ் ஏகன் அன்பு, அஞ்சு பேரை தாண்டி லைக் இந்த படத்தை இவரோட ரோல் நான் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அஞ்சு பேர் சார்லி சார், ஓகே சார்லி சாரோட ரோல் கண்டிப்பாக நோட்டபுளாக இருக்கும். அதுதான் சொன்னேன்ல, லைஃபுக்கான நிறைய விஷயங்களை வந்து இந்த படம் சொல்லிவிடும். சார்லி சாரோட கேரக்டரில் ஒரு ஆன்சர் ஒன்று இருக்கும் உங்களுக்கு. ஜோக்கு அப்புறம் ரியோ ராஜ் எந்த மாதிரியான பரிமாணங்கள்லாம் நாங்கள் பார்க்கலாம் திரைப்படங்களில்? அடுத்தடுத்து நல்ல நல்ல கதையெல்லாம் இருக்குது, அது வரும்போது தெரியும் உங்களுக்கு. ஸோ கேட்டு வச்சிருக்கேன், பட் இன்னும் டிசைடாக அடுத்த படம் இதுதான் அப்படின்னு இன்னும் டிசைட்லாம் பண்ணல. ஸோ நான் ஒன் அட் அ டைம் தான் எனக்கு வருது. ஸோ ஜோ இப்போ ஜோ முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுடைய படங்கள் இப்போ ரீசெண்டாக ப்ரோக்கன் ஸ்கிரிப்ட்னு ஒரு படம் பண்ணுறீங்க. இப்போ வந்து லைக் ரிவ்யூவர்ஸ் கிட்ட போகும்போது என்னதான் வந்து திரைப்படத்துக்கு ஒரு கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் இதுல ரியோட ஆக்டிங் பெஸ்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லிடுறாங்க. அண்ட் ஈவன் லாஸ்ட் படத்துக்கு லைக் டப்பிங்ல கூட வேற யாரோ பண்ணிருந்தாங்க, ரியோ பண்ணி இன்னும் பெஸ்டா இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் எல்லாம் நான் பார்த்தேன். சோ இந்த மாதிரி லைக் உங்களோட ஆக்டிங் இவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட், அந்த படம் நான் பண்ணல. அந்த படம் ஆக்சுவலி நான் எனக்கு சொன்ன கதை வேற, அந்த கதையை எடுத்துட்டு இருந்தாங்க, அந்த படம் டிராப் ஆயிடுச்சு, அந்த படம் டிராப்டு. ஸோ அது அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆகலை. அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் வந்து வேற ஒரு படம் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அதில் வந்து வர்ற கனவுல நான் இந்த ஃபுட்டேஜை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி திடீர்னு எனக்கு சொன்னார். அது எப்போ சொன்னார்னா, ரிலீஸுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சொன்னார். அது எப்படி சார் அப்படிங்கும்போது, இல்லை இந்த மாதிரி எனக்கு வந்து இதனால தான் நான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன், ஸோ நான் இப்படி வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ண விட்டு இருந்தால் மேபி அந்த படம் நல்லா வந்திருக்கும். ஆக்சுவலாக நான் கேட்ட கதை நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே ஏதோ
மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ ப்ரோக்கன் ஸ்கிரிப்ட் வந்து நாலேஜ் இல்லாமல் வந்ததுதான். ஆமாம், பட் ஸ்டில் உங்களோட ஆக்டிங் பற்றி நல்லா பேசினாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு கதை அமையிலையோ கதைக்களம் அமையிலையோன்னு ஒரு ரேண்டம் ஆடியன்ஸ்க்கே தோணுது, இல்லை உங்களுக்கு என்ன கஷ்டம் தோணியிருக்கா? லைக் நமக்கு ஒரு ப்ராப்பராக நம்ம ஸ்கில்லை எக்ஸ்ப்ளோர் அப்படி இல்லை. நான் பண்ண ஈவன் ப்ரோக்கன் ஸ்கிரிப்டாக இருந்தாலுமே நான் பண்ணணும்னு பண்ணும்போது என்ன முடிவு எடுத்தனோ அந்த முடிவு எனக்கு கரெக்டாக தான் இருந்த மாதிரி இருக்குது. பிளான் பண்ணி பண்ணணும் படம் நான் கேட்ட கதை என்னவோ அதுதான் வந்தது. அது ஐ மீன் ரிசீவிங் எண்டில் இருக்கவங்களை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இல்லை இப்போ ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுலாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நெஜமுண்டு நேர்மின் ஓடுராஜா அதே மாதிரி தான், எனக்கு பிடிச்சி தான் நான் பண்ணேன். ஸோ நல்ல கதை அமையலையா அப்படின்னு கேட்டால், எனக்கு நெஜமுண்டு நேர்மின் ஓடுராஜா வந்து ரொம்ப பிடிச்சி நான் பண்ண ஸ்கிரிப்ட், நல்ல கதை தான் அது. ஸோ ஜோவும் அதே மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு நான் பிடிச்சி தான் பண்ணேன். அது சிலது வந்து ரிசல்ட்டாக வந்து நம்மளுக்கு மிக்சடாக இருக்கும். அப்போ வந்து எனக்கு நான் திரும்ப சொல்லிக்கிற பதில் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னது. நான் எடுத்த முடிவு தான் அது. ஸோ நான் தான் டிசைட் பண்ணியிருக்கேன், வேற யார் சொல்லியும் நம்ம பண்ணலை. அது தப்பாக போகும்போது அதை நம்ம தான் எடுத்துக்கணும், அதை இன்னொருத்தர் மேலே சொல்லவும் கூடாது. ஓகே, இது நம்ம எடுத்த முடிவு, அது இப்படி ரிசீவ் ஆயிருக்கா, ஓகே அடுத்ததுல இன்னும் பெட்டராக பண்ணுறேன் அப்படின்றது தான். பவ்யா அண்ட் மாலவிகா ரெண்டு லீட் இருக்காங்க. இப்போ ரெண்டு பேருக்கு யாரோட ஆன்லைன் ஐ மீன் ஆன் ஸ்கிரீன்ல அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருப்பாங்க? ரெண்டு பேருக்கிட்டயுமே கரெக்டா தான் பிரதர் இருக்கும். ரெண்டு பேரும் ஈக்குவலா ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான், ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான். இவங்களுக்கு ஜாஸ்தி அவங்களுக்கு கம்மி எல்லாம் இல்லை. அகைன் அது அதே மாதிரி தான், ரெண்டு பேருக்கு ஈக்குவல் ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான் இருக்கு படத்துல. ஆடியன்ஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு யாரை பிடிக்குது பிடிக்கலன்றது அது அவங்க தான் இது பண்ணுவாங்க. டைரக்டர் ஹரிக்கு வருவோம், அவர் ஆல்ரெடி மியூசியம் ஒர்க்கில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒருவேளை அங்கே ஒர்க் பண்ண நடந்த செக்ரி ஷர்ட் ஐடி கார்டு காலேஜில் இது மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாரோ? இல்லை செக்ரி ஷர்ட் ஐடி கார்டு அதெல்லாம் ஐ மீன் அந்த செக்ரி ஷர்ட் நோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து 2010 2013 அந்த டைம் பீரியடில் நடக்கிறது. அப்போ இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க பார்க்கவோ அந்த மாதிரி தான் அதை ரிப்ளிகா பண்ணது. மியூசியம் இருக்கும் அந்த சட்டைக்கு சம்மந்தம் இல்லை. ஆட்டோ கண்ணாடி திருப்பினா ஆட்டோ எப்படி சார் ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி இருக்கு. அவர் நெஞ்சமுண்டு நேர்மண்டோடு ராஜாலையும் அவர் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தார். யுவன் ஒரு பாடி பாடியிருக்காரு. ஆமாம், அது எப்படி வந்திருக்காங்க? ஏன்னா மோஸ்ட்லி அது யுவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் விஷுவலாக அவங்களுக்கு வந்து அப்பியர் ஆன படம் தான் ஃபர்ஸ்ட். இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு, பட் ரொம்ப ப்ராமினண்டாக இப்படி ஒரு ப்ரோமோ சாங்கில் வேற ஒரு மியூசிக் டைரக்டருக்கு அவர் பெருசாக அப்பியர் ஆனது இல்லை. அவர் பாடி வந்த உடனேயுமே அவர் பாடி அனுப்பியிருப்பார்ல, அது வந்தோடனையுமே எனக்கு அனுப்ப சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் ரொம்ப ரொம்ப ஆசாசையாக பண்ணோம். யுவன் சங்கர் சார், யுவன் சங்கர் ராஜா சாரை வந்து இந்த பாட்டு வந்து அவர் பாடணுன்றது அவ்வளோ பெரிய ஆசை. ஸோ அது அவுட்டாக வரும்போது பயங்கர ஹாப்பியாக இருந்தது. காரில் இன்னுமே சும்மா போகும்போது அதை போட்டுருவேன், ஒரு தடவை கேட்டுருவேன். இப்போ அந்த காலேஜ் போஷன் இருப்ப நாங்க ராகேஷ் கூட பார்த்தோம் ட்ரெய்லர்ல, வீகன் வராரு, நிறைய கரெக்டர்ஸ் வராங்க, நிறைய இருக்காங்க. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அந்த நாலு பேர் மூணு பேர் இருப்பாங்களா, அவங்க யார் யார்? இதில் என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏகன், அன்பு, அப்புறம் கெவின் ஃபில்சன், விகேன்னு ஒருத்தர், அப்புறம் ஆனந்த். ஸோ இவங்கெல்லாம் என்னை சுற்றி என் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க கூட. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் கவின்னு ஒருத்தர் இருப்பார். கவின் வந்து என்னோட சன் மியூசிக்கில் என்னோட டேரக்டர், அவர் இதில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் செகண்ட் ஹாஃபில் ராகேஷ் நீங்கள் படத்துக்குள்ளே பாருங்கள். ராகேஷும் ஒரு ஒரு ட்ராவல் ஒன்று இருக்கும் ஏரியா, ஐ மீன் என்னோட ஏரியாவில் இருக்க இன்னொரு பையனாக இருப்பார் அவர். இப்போ வந்து என்னதான் வந்து காலேஜில் இந்த மாதிரியான யூஸ்வல் எலிமெண்ட்ஸ் எல்லா படத்துலையும் தவிர்க்க முடியாது லவ்ங்கிறப்போ, பட் ஸ்டில் நம்ம சொல்ல வரக்கூடிய கருத்துங்கிறது மாறுபடும் இல்லையா? இந்த படத்தில் என்ன மாதிரியான ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்கீங்க? இதில் சொல்ல வர்றது வந்து இதில் கருத்துன்னு சொல்கிறதுக்குன்னு படத்துக்குள்ளார ரொம்ப ப்ராப்பராக வச்சு அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் பெருசாக எதுவும் இல்லை. இந்த படம் ஒரு ஹோப்பை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோம் நாங்கள், லவ்வுக்கு. ஐ மீன் லவ்வர்ஸ்க்குள்ளார ஒரு ஹோப்பை க்ரியேட் பண்ணும், அவங்களுக்குள்ளார ஒரு ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணும், அவங்களுக்குள்ளார இருக்க ஈகோவை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணும். ஸோ அப்படி நினைக்கிறோம். இப்போ ஒரு சின்ன சம்பிரதாயத்துக்கு அவுட் ஆஃப் ஃபிலிம் ஒரு க்வெஸ்சன், பிராவோ உங்களோட நண்பர் தான் இல்லையா? லைக் அவர் வைல்ட் கார்டில் என்டர் ஆகும்போது நீங்களுமே ஸ்ட்ரெஸ் பண்ணுங்க, லைக் அவர் பயங்கரமான கான்டெஸ்டன்ஸ் ஓகே கேப்டன் ஈவன் அவர் அப்படி போடல, பாக்க அண்டர்டேக்கர் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்கன்னு விட்டு போட்டிருந்தேன். லைக் அவர் நட்பு வட்டாரத்தில் நிறைய பேர் இடாது, பட் ஸ்டில் அவர் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறமா அவருடைய குரல் வந்து அதிகமாக கேட்கலையோங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. லைக் அவர் நேச்சுரலாகவே ரிசர்வ் தானா இல்லை ஹவுஸ்க்குள்ள போனதுக்கு அப்புறமா? இல்லை அவர் ரிசர்வ்லாம் கிடையாது, ரிசர்வ் டைப்லாம் கிடையாது, அவன் பயங்கர ஹைப்பர் கிட். அவன் உள்ளார என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லை. ஸோ மேபி எதனால் குவைட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப போய் தேவையில்லாமல் சண்டை போடுற டைப்லாம் கிடையாது, கரெக்டாக இருப்பான். ஸோ உள்ளாரையும் அப்படி தான் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவன் தேவையில்லாமல் வாண்டடாக எங்கேயும் போய் சண்டையெல்லாம் போட மாட்டான். இவனை ஏதாவது இழுத்து போட்டு அடிக்கும்போது அவனுக்கு பதில் சொல்லணும்னு தோணுச்சு நான் மட்டும் சொல்கிறான், இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு சில்லாட்டு போயிடுறான். இவருக்கான சினாரியோ உள்ள உருவாகலாம்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. பிராவோ எனக்கு தெரிஞ்ச பிராவோ, என் ஃப்ரெண்டு பிராவோ எப்படி இருக்கானோ வெளியே அப்படி தான் அவன் உள்ளார இருக்கான். அதுதான் அன்வான்டாக எதுவும் பண்ண மாட்டான், அவனாக தான் இருக்கான்.
வருது. எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. தியேட்டர்ல ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மியூசிக்கல் அண்ட் விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த படத்துல. ஸோ எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. அண்ட் படம் முடிஞ்சு வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு உங்களை அறியாம ஒரு ஹாப்பினஸும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். 24th ரிலீஸ் ஆக போறேன் ஜோ. உங்களை கரியர்ல உங்களை இன்னொரு படி மேலே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி எங்க கலக்கல் சினிமா ஸ்டீம் சார்க்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.